நம்ம நண்பர்கள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வரிசையா. இங்க ஒருத்தர் பாரு ரீல்ஸ் பண்றாரு. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில், ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை கேரளாவில் ஏதோ ஒரு ஏரியா அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பாக அதுதான் இல்லை. நம்ம வந்து மும்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய லோனாவாலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து இருக்கோம். ஸோ மும்பைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஏரியாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியப்படுவோம். ஸோ அப்படி ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். நம்மளை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மிஸ்ட்டு தான். ஸோ ஒன்றுமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்டாக்குது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை 1000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு இடத்துக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். சூப்பரான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஒரு மிஸ்டில் வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்குறது ரொம்பவே உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து மும்பைக்கு வந்து ஒரு வேலையாக வந்திருந்தோம். ஸோ மும்பை வேலையை முடிச்சுட்டு ஒரு 1 டே ட்ரிப்பாக வந்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, மும்பை விட்டு அவுட்டரில் லோனாவாலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த நாள் வந்து மும்பை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரியாலாம் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த ஏரியா, இந்த இடம், இந்த வியூவு எல்லாமே எப்படி இருக்குது, செமையாக என்ஜாய் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம அந்த மும்பை சிட்டிக்குள்ளேருந்து காலையில் கிளம்புறோம் இல்லையா, அப்போ பாருங்கள் கிளைமேட்டு எவ்வளோ கூலாக சில்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே மூவாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மழை பாருங்கள் எப்படி பெஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இந்த மலையில் போய் நம்ம எப்படி வந்து சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கே தெரியல, வாங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2-2.5 மணி நேரம் ஆகும் நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆக. அந்த சிட்டி விட்டு அவுட்ரு வரோம்ல அந்த டைம், அந்த இடத்துலலாம் பாருங்கள் மழையே இல்லை சுத்தமாக. மழை பெஞ்சதுக்கான தடையுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு போய் காஞ்சி போய் அந்த வெயில் தான் வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ஃபுட்கோர்ட்டு. ஸோ ஃபுட்கோர்ட்டு வந்து இருக்குது, இங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ நம்ம ப்ரோ நிற்கிறாரு. ப்ரோ யாருக்கு, எனக்கா? அவருக்கு கொடுத்துட்டிங்களா? ஓ தேங்க்யூ ப்ரோ. சேஸ் ப்ரோ. இங்கே வந்து என்னென்னா இந்த பழைய புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, செகண்ட் ஹேண்ட் புக்கு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. எல்லாமே இங்கிலீஷ் புக்கு தான். இந்த இங்கிலீஷ் நாவல் நிறைய புக்குங்க வந்து வச்சுருக்கேன். ஹாரி பாட்டர் தான், ஹாரி பாட்டர் 350 ரூபா, செகண்ட் ஹேண்டு 350 ரூபா, ஃபஸ்ட்டு 399 ரூபா, ஃப்ரெஷ் காப்பி வந்து 399 ரூபாயும் செகண்ட் ஹேண்டு. நம்ம ஹைவேயில் போகும்போது அப்படியே ரோட்டு ஓரத்தில் ஒரு ஃபுட் கோர்ட்டு, ரொம்பவே டீசெண்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உள்ளவே பாத்ரூம் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்காக வந்திருக்கிற கார் அது தான். இதெல்லாம் போய் நம்ம அந்த ஏரியாலாம் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படியே போயிடலாம். நம்ம இந்த மும்பை, புனே இதை சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமஸான மலை சுற்றுலாத்தலம் அப்படின்னா இதுவும் ஒன்று, அதாவது லோனாவாலாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சுற்றுலா இடம் தான். இந்த லோனாவாலாவை பொறுத்தவரையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் வந்து இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் போய் எங்களால் வந்து சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து 1 டே ட்ரிப்பு, அதுவும் ஷார்ட் ட்ரிப்பு, ரோட் ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வர போகிறோம். மும்பை ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட பார்த்திங்கன்னா தெரியும், அபு ப்ரோ இருக்கார், அபாஸ் பை ப்ரோ இருக்கார், நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு வந்து மும்பை ட்ரிப்பு வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் இப்போ வந்திருக்கிறதுல மும்பையில் ரொம்ப பெஸ்ட்டு பிளேஸு, நல்ல கூலிங்கான ஒரு இடம், நல்ல டிஃப்ரெண்ட்டான ஹீல்ஸ் ஏரியா, ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பாகவும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்குது. ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஒரு இதாக நல்லா சூப்பராக இருக்குது. கம்பேர் பண்ண போனால் ஒரு நம்ம கேரளாவில் இருக்கிற ஒரு ஏரியா மாதிரியே இருக்குது. பட் அது எந்த ஏரியான்னு தெரில. பட் மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு ஏரியாங்கிறது வந்து
இப்போ தான் நாங்களும் பார்க்குறோம் ஃபஸ்ட்டாக. இது வந்து என்ன சொல்கிறது, பாம்பே டு பூனா போகிற ரோட்டில் இருக்குது, நல்லாயிருக்கு. நம்ம முன்னாடி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொச்சினில் இருக்க ஒரு ஏரியா சேம் அந்த கோயக்கில் போகிற மாதிரியே. இப்போ அது அடுத்து வருவார் நம்ம தலைவர் காமிப்பார் உங்களுக்கு பாருங்கள். எதிரில் பாருங்கள் டனலு. ஸோ அந்த மலையை குறைஞ்சி அந்த டனலை போட்டிருக்காங்க. ரிட்டர்ன் வர்றதுக்கான டனல் இது. நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த டனல் இதுக்கு அடுத்து தான் வந்து உள்ளே போகிற டனல் வந்து இல்லை. ஸோ ரிட்டர்ன் வர்றதுக்கான டனல் இது. அப்படியே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரோட்டில் நம்ம போயிட்டே இருப்போம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அருவி தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். தெரிதா உங்களுக்கு பார்த்திங்களா, அருவிலேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த லோனாவாலா சைடு வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தெரியல பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மலை மலை தான், பெரிய மலை. அந்த பக்கம் வாட்டர் ஃபால்ஸு இப்படி இருக்கு பாருங்கள். என்னென்னா லோனாவாலா ஃபுஷி டேம் அப்படின்னு ஏதோ வந்து சொல்கிறாங்க. கரெக்டான மீனிங் பேர் நான் சொல்கிறேன், லோனாவாலா ஃபுஷி டேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களை எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னு தெரியல, அதாவது ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் அப்படியே அடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த இடம் வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, அதுலேருந்து வர அந்த தண்ணி வந்து இங்கே தான் வந்து போய் ஜாயின் ஆகுது கலக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லாயிருக்கு. நம்ம இந்த லோனாவாலா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் வந்து இருக்குது. ஸோ அது இதுதான் இந்த லேக்கை பொறுத்தவரையிலையும் ஒரு மலையடி வாரத்தில், அதுவும் ஒரு சின்ன மலையடி வாரத்தில் அந்த லேக் இருக்கிறது நம்மளுக்கு டபுள் பியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், அவங்கள அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம மேலே தான் இருக்கோம், லோனாவாலா மேலே ஃபுல் மிஸ்டாக இருக்குது. இந்த மிஸ்ட்டு இந்த கிளைமேட்டு இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் இங்கே வராங்க. ஏன்னா மும்பை சிட்டி லைஃப்பில் வந்து இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு. இதில் லோனாவாலாவும் ஒரு ஏரியா தான், நிறைய இடங்கள் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஏரியா லோனாவாலா. ஃபேமிலியோடு கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போவாங்க. ஆனால் நல்ல மிஸ்ட்டு, நல்ல ஒரு கிளைமேட்டு, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம மேலே வர வர ஃபுல்லாக மழை மிஸ்ட்டுன்னு முன்னாடி இருக்கிற ரோடே தெரில, அந்த அளவுக்கு பாருங்கள் அந்த மிஸ்ட் எப்படி வந்து முழுகியிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நண்பர்கள் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் வரிசையா. இந்த இங்க ஒருத்தர் பாரு ரீல்ஸ் பண்றாரு. கோவால இருந்து எப்படி இருக்கு இங்க இந்த ஏரியா? கோவால பார்ட்டி பீச்சு
இதெல்லாம் பார்த்து பார்த்து போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி இடம் வந்து விசிட் பண்ணால் அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்களேன், ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? ஃபுல் மிஸ்டு, எவ்வளோ மக்கள், எவ்வளோ ஹாப்பியாக, இந்த சொர்க்கம் சொர்க்கங்கிறாங்க. அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, பட் இதை விட நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அதை விட நல்லாயிருக்கு. இப்போ வந்த இடத்துல இப்படி ஒரு கிளைமேட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு வியூ எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குல்ல ஐயா? செம்மையாக இருக்குது, செம செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூ லைஃப்பில் ரொம்ப ஒரு மிஸ்டாக இப்போ தான் பார்த்துருக்கோம். நல்ல கூலிங்காக செம ஒரு இதாக கிளைமேட்டாக இருக்குது. வித்தியாசமான ஒரு அனுபவம் மும்பைக்கு வந்தது, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா சீசன் டைமில் எப்படி இருக்கும் அந்த ஃபுல் மிஸ்டாக? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இருக்குது. டைகர் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது இது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த மலையோட உச்சிக்கு வந்துட்டோம் இல்லையா, அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல நிறைய இடங்களில் நம்ம நின்று அந்த வியூவை வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் வந்து எல்லாமே இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று அந்த வியூவை அப்படியே செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதுக்கு அடுத்து வேறு எங்கே போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் வந்தது, ரீல்ஸ் மீன் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு நடுவில் மாட்டிட்டு அவங்க வெளியே வர முடியாமல் உள்ளே போக முடியாமல் தவிச்சிக்கின்னு அப்புறம் ஆற்றுல அடிச்சிட்டு போய் ஒரு 10 பேர்கிட்ட வந்து கொஞ்சம் அதில் 5 பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். 5 பேரை காப்பாற்றிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்வு நடந்த இடம் இந்த ஏரியா தான், இந்த ஏரியா தான். இருந்தாலுமே இப்போயும் நம்ம பார்க்குறோம் ஃபுல் மிஸ்டாக தான் இருக்குது. அந்த மிஸ்டில் அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியல, அந்தளவுக்கு இடம் இருக்குது. கொஞ்சம் மிஸ்ட் விலகின பின்னாடி தான் தெரியுது, ஒரு ஒரு பள்ளத்தோட எஜ்ஜில் அந்த பாறை மேலே பார்த்தா ஒரு 10 பேர் நின்றுருக்காங்க. ஸோ அங்கங்கே இந்த மாதிரி அந்த ஆபத்தை உணராமலே வந்து அந்தந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இந்த மிஸ்டில் கொஞ்சம் ஏமாந்து காலை அந்த பக்கம் பள்ளத்தில் வச்சா என்ன ஆகுறது? ஸோ அப்படி வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க இங்கே, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்க்கும்போது. ஸோ முடிஞ்ச வரலையும் நீங்கள் டூர் போகிறீங்க அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் போதே, சந்தோஷமாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஸோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் போதே. அதே மனசில் வச்சு அந்த இடத்துக்கு போய் நீங்கள் சேஃபாக வந்து சுற்றி பாருங்கள். நம்ம சுற்றுலா போகும்போது கூட வர ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலியே நம்ம இல்லாமல் வந்து தவிக்கிறது அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ முடிஞ்ச வரலையும் ரிஸ்க் எடுக்காதீங்க, சேஃபாக நின்று ஜாலியாக நின்று சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நண்பர்களே, இந்த கிளைமேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது தயவு செஞ்சு உண்மையை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த கிளைமேட்டை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டெம்ட் ஆகும் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் தான் இல்லை, இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு ஒரு டெம்ப்டை உருவாக்கும் இல்லையா, அப்படி ஒரு இடம் தான் இது. ஏன்னா நானே வேறு ஒருத்தர் வீடியோவில் இந்த ஏரியாவை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனோம் இல்லை எப்போ போவோம் அப்படின்னு தான் வந்து யோசிப்பேன். இப்போவும் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் வந்து இருக்குது. இந்த ட்ரிப்பு பொறுத்தவரையும் நம்ம மும்பை வந்த உடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல கேப் வேணும் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் லிங்க் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி நம்ம சென்னையில் தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட தான் கேட்டிருந்தோம். அவங்க வந்து இங்கே சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் டிரைவரை தான் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அவர் வர முடியாத சூழ்நிலையில் ஒரு இந்தி டிரைவரை வந்து நம்மளுக்கு அனுப்பிச்சார். அவருமே வந்து ரொம்ப சூப்பர் பக்காவாக நம்மளை வந்து கூட்டின்னு போய் சுற்றி காமிச்சார். நீங்கள் யாரையாச்சும் மும்பை வரீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த இடங்களை சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா ட்ராவலிங் ஹாலிடேஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே வீடியோக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோனாவாலாவில் ஏகப்பட்ட க்ரௌடு. ஸோ என்ன க்ரௌடு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொஹரம் வந்து லீவு. ஸோ எல்லாருக்கும் லீவு அப்படின்றதுனால ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிடலாம்னு இங்கே கிளம்பி நிறைய பேர் வராங்க. இந்த மொஹரம் அப்படின்றது என்னென்னா நம்மளை தமிழில் எப்படி வந்து தமிழ் வருஷ பிறப்பு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அரபிக்கில் வந்து தமிழ் வருஷ பிறப்பு அவங்களுக்கு வந்து இது இந்த மொஹரம் தமிழ் வருஷ பிறப்பு. இல்லைனா நபிகள் நாயகம் இருக்கார் இல்லையா, அவர் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாங்க, நபிகள் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து எல்லாருக்குமே லீவு அப்படிங்கிறதுனால ஜாலியாக டூர் ட்ரிப்பு வந்து கிளம்பிட்டாங்க. வர வழியில் இது ஒரு வியூ பாயிண்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து ஒரு பாலத்து மேலே நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு, ஆனால் எப்படியே திரும்பினோம்னா ஃபுல்லாக அந்த ஹில்ஸ் வியூ தான். ஸோ பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்,
அந்த தெரிதுங்களா, இது வந்து ட்ரெயின் மேம்பாலம். ஸோ இதில் வந்து ட்ரெயின் வந்து போகும், அதில் போகும்போது அந்த மலையை குடைஞ்சி அப்படியே உள்ளே போய் வெளியே வர மாதிரி அந்த ஃபீல் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் ரூட் வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து நேராக புனே வழியாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வரலையும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரூட்டு போகுது. ஸோ நம்ம மும்பை டு பெங்களூரோ இல்லை புனேவோ போனோம் அப்படின்னா இதில் தான் கிராஸ் பண்ணி போவோம். ஆனால் செம அந்த வியூவு அந்த இது எல்லாமே வந்து செமையாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ரோடு, ரோடில் வந்து எல்லாம் வண்டியை ஓரம் நிறுத்திட்டு வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இது இருக்குது. சரி வாங்க, அடுத்து என்ன இடம் இருக்குது அப்படின்றத அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம அந்த லோனாவாலா போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது, ஆனால் எங்களால் வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியல. ஏன்னா நாங்கள் ஒன் டே ட்ரிப்பு மாதிரி தான் வந்து இங்கே வந்திருந்தோம். அதுவும் மும்பையிலே ஸ்டே பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து அந்த இடங்கள்லாம் போய் சுற்றி பார்த்தது உண்மையிலுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம். என்னங்க ஐயா? வணக்கம் 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 பாய் ஷார்ட்.